நாம garlic shrimp பண்ண போறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் தேவையான அளவு shrimp எடுத்துக்கோங்க அன்னைக்கு cook shrimp எடுத்துக்கேன் இதுல ஒரு 8 garlic குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா மல்லித்தழை கட் பண்ணி வச்சிருக்கேன் paprika paprika இல்லனா நீங்க ரெகுலர் மிளகாய் பொடியே எடுத்துக்கலாம் ஜாலி oil கொஞ்சமா crushed pepper சின்ன துண்டு butter ஒரு lime கட் பண்ணி வச்சிருக்கேன் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இந்த garlic shrimp எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்துல 2 ஸ்பூன் olive oil ஊத்திருக்கேன் medium heat லயே வச்சிருக்கேன் இப்போ நம்ம olive oil சூடானதும் shrimp இதல போட்டுறலாம் ஒரு 5 minutes நம்ம இத olive oil ல வதக்கலாம் இது ஆல்ரெடி cook shrimp ங்கறதனால நான் ஒரு 5 minutes பண்றேன் raw shrimp இருந்தா நீங்க ஒரு 10 நிமிஷம் வதக்குங்க இதல இப்போ நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு அதக்கலாம் ஷ்ரிம்ப்ல உள்ள தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வரும் அதெல்லாம் போய் ட்ரை ஆகிறது வரைக்கும் ஒரு 5 minutes நல்லா வதக்குவோம் இப்போ நம்ம ஷ்ரிம்ப்ல இருந்து தண்ணி எல்லாம் போய் நல்லா ட்ரை ஆகி வரும்போது பட்டர் போட்டுறலாம் கூடவே நம்ம garlic-ஐயும் போட்டுறோம் இது ஒரு 2 minutes வதக்கலாம் இப்போ நம்ம இதல क्रश पेपर पोटरला कूड़े पेप्रिका पड़ेना मल इन मिक्स पड़ो इन 5 मिनट्स ना वदे श्रम्पर कुछ ना वो फ्रई आने मादी वरबद नाम रोम सिम अच्छे लाइम जूस ऊतर லைம் ஜூஸ் ஊத்துனதுக்கு அப்புறம் 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணலாம் நம்ம டேஸ்டியான garlic shrimp ரெடி ஆயிடுச்சு இது நீங்க அப்படைசரா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you